பயம்தான், சட்ட முறையில் இருக்கிற ஒரு இதுதான். சரிங்களா, சொன்னா விட்டுறீங்களா நீங்க? கட்ட முடியல அப்படின்னா 6 மாசத்துலேருந்து 3 மாசத்துலேருந்து 6 மாசம் வரைக்கும் டைம் வாங்கிக்கலான்ட்டு ஆர்பிஐ ரூல் போட்டிருக்காங்க. அதை படிச்சு பார்க்கலையா நீங்க? நீங்க எல்லாம் மட்டும்தான் உண்மையை சொல்றீங்களா? ஆமா, திருப்பூர் மாவட்டம் எங்க கட்சியினுடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வந்து பாத்துருக்காங்க, 6-7 பேர் நின்றுக்கிறாங்க. ஆமா ஆமாப்பா, நான் வந்து பார்த்தல, நான் வரும்போது நீங்க 6 பேர் நின்னீங்க. என்ன சொல்லிருக்கோ அடாவடியா வந்து பேசலாம், அடாவடியா வந்து
மாதிரி எல்லாம் பண்ணினா நாங்க வந்து கேட்கதா செய்வோம். அப்புறம் வேற பேங்க் ஸ்டாஃபா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் பிரதர் நம்ம உங்க உங்க ரூல் படியே வருவோம். உங்க ரூல் படியே பிரதர் 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 உங்க ரூல் படியே வருவோம். ஆர்பிஐ ரூல்ஸ் படி அவர் வந்து 100 மணி நேரம் ஒரு ஒரு கலெக்ஷன் ஏஜெண்டா அவங்க போகணும்னா 100 மணி நேரம் இருப்பாங்க. அதெல்லாம் தேர்வு எழுதி பாஸ் ஆகிருக்கணும். ஒண்ணு ரெண்டாவது அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ்ல நான் இந்த பையனை அனுப்பிச்சு விடுறேன் என் பேங்க்ல இருந்து அப்படின்னு எஸ்எம்எஸ் அனுப்புனீங்களா? இந்த பையனை நான் இந்த பையன் கிட்ட பணம் கொடுத்துங்கன்னு சொல்லி அந்த அவங்களுடைய போன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிவிட்டேன். இத்தனை நாளா போயிட்டு இருக்காரா? நீங்க ஆர்பிஐ ரூல்ஸ் படி வந்தா நானும் ஆர்பிஐ ரூல்ஸ் படியே பேசிக்கிறது. சார் இப்ப டைம் கொடுக்க முடியுமா முடியாத? 3 மாசம் டைம். நாங்க லெட்டர் அனுப்புறோம். லெட்டர் அனுப்புறோம். லெட்டர் அனுப்புறோம். லெட்டர் அனுப்புறோம். நீங்க வர வேண்டாம். நாங்க 3 மாசம் காலத்துக்கு லெட்டர் வாங்கி அனுப்பிடுவோம். உங்க கைக்கு லெட்டர் வரும். அவங்க ஆபீஸ் வர மாட்டாங்க. முடியாமதான் பதில் பேசுற மாதிரி நாங்க அவங்களே சண்டை போட்டு கட்ட சொல்லுவோம்ல. அவங்க முடியாத கட்டதாங்கன்னா நான் 4 மாசம் 6 மாசம் கட்டலைனாலும் ஆபீஸ் போகாதீங்க. டைம் நாங்க உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறோம். ஆபீஸ்க்கு நீங்க போக வேண்டாம். வந்து கேட்கத்தான் செய்வோம். இதுதான் எங்களுடைய கட்சியினோட கொள்கையாவே வச்சிருக்கோம். மனிதனை மனிதனாக மதிப்பவனே மிகச்சிறந்த மனிதன் என்ற கோட்பாடோட எங்களுடைய கட்சி செயல்பட்டு இருக்கு. அப்படி ஒரு மனிதனுக்கு எழுதி ஏற்பட்டால் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக களத்தில் வந்து நிற்போம். இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட அந்த படத்தை வசூல் பண்றதுக்கு அவங்க தவறி பேசுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு இதுக்கு தான் நாங்க அந்த தீர்மானத்தை எடுத்து நாங்க